Hello friends, welcome to Radhima Kitchen. Stay home, stay safe. வீட்ல தானே இருக்கீங்க, பத்திரமா தானே இருக்கீங்க. வெளிய போகாதீங்க, கைகளை கழுவி சுத்தமா வச்சுக்கோங்க. இன்னைக்கு நான் மார்னிங்ல இருந்து ருட்டீன் ப்ளாக் எடுக்கிறேன், வாங்க பார்க்கலாம் இன்னைக்கு என்னென்ன செய்ய போறோம். இங்க பாருங்க, இதுதான் பால்கனி. எங்க பால்கனி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லென்த்தா இருக்கும், அப்படியே நீளமா இருக்கும். ஸோ தட் இந்த அளவுக்கு இருக்கும். இங்கே வந்து அந்த ஏசியோட அந்த அவுட்லெட் இங்கே வச்சுருக்காங்க. இது வந்து இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரலைஸ்டு ஏசி. இந்த முக்காவாசி வீட்டில் அப்படி தான் இருக்கும். ஒரு பாதி வீட்டில் வந்து விண்டோ ஏசி மாதிரி கொடுத்துருப்பான். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் துணி காய போட்டிருக்கோம். பிகாஸ் வந்து நாங்கள் இருந்த ரெண்டு வீட்லேயுமே வந்து வாஷிங் மிஷின் உள்ளேயே இருக்கும். ரெண்டு இருக்கும், ட்ரையரும் இருக்கும், துணி துவைக்கிறதும் இருக்கும். துணியை துவைச்சிட்டு இன்னொரு மிஷின், ட்ரையர்னு ஒரு மிஷின் இருக்கும், அதில் போட்டு ஆன் பண்ணி விட்டோம்னா அது நல்லா வந்து காய வச்சு கொடுத்துரும். சூடாக சூடாக காய வச்சு கொடுத்துரும், நம்ம அப்படியே மடித்து வச்சிடலாம். பட் இங்கே வந்து இல்லை, எங்களுக்கு மிஷினும் இல்லை அண்டு லிஃப்ட் கிடையாது, ஸ்டெப்ஸில் தான் வரணும். ஸோ அதனால் நேற்று என்ன பண்ணோம், இந்த இது வாங்கியிருந்தோம் ஒரு 2 days பேக் வந்து இந்த துணி காய போடுற இந்த ஒரு ஹேங்கர் மாதிரி இது வாங்கியிருந்தோம். ஸோ எதுக்காகனா நம்ம தற்சமயம் வந்து கையில் துவைச்சி இதில் காய போட்டுடலாம் ஒரு 2 days 3 days ஒன்ஸ் அப்படின்னு யோசிச்சு வச்சுருந்தோம். இங்கே வந்து எப்படின்னா வீட்டில் மிஷின் இல்லைன்னா நம்ம வெளியே போய் எங்கேயாச்சும் துவைச்சி அந்த மிஷினில் காய போட்டு கொண்டு வர வேண்டிய சுச்சுவேஷனுங்க. ஸோ வெளியே என்னால் போக முடியாது, இந்த டைமில் போக முடியாதுங்க, எதுவுமே கண்டுக்கிறதே கிடையாது. தட் மீன்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வண்டி போய்கிட்டே இருக்கும். ரீசண்டாக கூட 2 நாள் பேக் வந்து நாங்கள் வெளியே எங்கேயோ போயிருந்தோம், இந்த நாங்கள் இருந்த பழைய வீட்டோட கீயை போய் அங்கே கொடுத்துட்டு வந்துடலாம், ஏன்னா ஷிஃப்டிங் மட்டும் முடிச்சுட்டு வந்துட்டோம், கீயை கொடுக்கல, அப்புறம் கொடுத்துக்கலான்னு வச்சுட்டோம். 4ஆம் தேதி வரைக்கும் எங்களுக்கு டைம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ கொடுக்க போனால் ரோட்டில் வண்டிகள் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்குங்க. இப்படி இருந்தால் எப்படி வந்து அந்த வைரஸ் வந்து கண்ட்ரோல் ஆகும், அதான் நாங்கள் பேசிக்கிட்டோம். இப்படி சுற்றிக்கிட்டே இருந்தாங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும் யூஎஸில், வேறு தீர்வே கிடையாது மாதிரி பேசி தெரியுது அவங்களுக்கு. லைட்டாக வந்து பாருங்கள், ஒரு வேன் ஒன்று போய்கிட்டு இருக்கு. அதே சமயம் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு பாருங்க, வண்டிங்க வந்து போய்கிட்டே இருக்கும். இப்போ கிச்சனுக்குள்ளே வந்தாச்சுங்க. ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் இந்த வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் எடுத்து உள்ளே வைக்கணும். நான் எப்போவுமே நைட்டே வந்து வாஷ் பண்ணி காய வச்சுருவேங்க. ஸோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நைட்டு கழுவுறது எல்லாமே வந்து மார்னிங் வரைக்கும் நல்லா ட்ரை ஆகட்டும். நான் சொல்லியிருக்கேன்ல இந்த மேட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லுங்க. இது வந்து என்ன பண்ணணும்னா அந்த தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணிடும். அண்ட் ரெண்டாவது இதையும் நீங்கள் வீக்லி ஒன்ஸ் என்ன பண்ணணும், வாஷ் பண்ணி காய வச்சு வச்சுக்கணும். சாமி கும்பிட்டாச்சுங்க. காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு சாமி கும்பிட்டாலே வந்து ரொம்ப மன நிம்மதியாக இருக்குங்க. இந்த கொரோனா டைம்லலாம் நம்ம வெளியவும் போக முடியல, கோவிலுக்கும் போக முடியல. ஸோ வீட்டில் தாங்க, நானே சொல்லிட்டேன் இனி அடுத்த 2-3 மாதத்துக்கு கோவில் பக்கமே போகக்கூடாது, ஏன்னா ரொம்ப பயமாக இருக்குது வெளியே போனாலே, அதனால் வீட்லேயே சாமி கும்பிட்டுருவோம், அதுவே போதுமானதுன்னு சொன்னேன். ஸோ காலையில் எழுந்திரிச்சு முதல் வேலைங்க கிச்சனில் அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்புறம் தரையை கொஞ்சம் பெருக்கிடுவேன், ஏன்னா லைட்டாக வந்து குப்பை இருக்கும். இந்த மேட்டெல்லாம் வெளியே எடுத்து போட்டுட்டு ஃபுல்லாக ஒரு மாப் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க, அதை வச்சு பெருக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறமா விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு சிம்பிளாக தான் ஒரு 1 ஹவருக்கு தான் ஏற்றுவோம். ஏன்னா இந்த ஊரில் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து உட்டில் பண்ணது, எதுவுமே வந்து இது கிடையாது, டைல்ஸும் அந்த மாதிரிலாம் கிடையாது. அதனால நாங்கள் பயந்துக்கிட்டு என்ன பண்ணுவோம், ரொம்ப நேரம் எரிய வைக்க மாட்டோம், 1 ஹவர் மட்டும் நல்லா சாமி கும்பிட்ற அந்த 1 ஹவர் மட்டும் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் அணைச்சிருவோங்க. எப்போயாச்சும் ஒரு டைம் ஊதுவத்தி ஏற்றுவேன், மற்ற நேரத்துலலாம் இந்த விளக்கும் இது மட்டும்தான், தண்ணி மட்டும் ஊற்றி வச்சுருவேங்க. ஸோ சாமியை கும்பிட்டாச்சுங்க. அடுத்தது காஃபி. காஃபியில் ஃபஸ்ட்டு மில்க் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த ஊரில் வாங்கக்கூடிய மில்க் இந்த கேன் மில்க்குங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 டேஸ்க்கு வரும் எங்களுக்கு, நாங்கள் 1 நேரம் மட்டும் எடுத்துக்கிட்டோம். இதே ஈவினிங்லேயும் 1 நேரம் டீயோ இல்லை காஃபியோ மறுபடியும் குடிக்கணும்னு தோணுச்சு, கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா காலியாக கொஞ்சம் முன்னாடியே காலியாக சான்சஸ் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹோல் ஃபேட் மில்க்குன்னு இருக்கும், இல்லை 1%, 2%, 3%னும் கிடைக்கும். இந்த 2% வந்து பார்த்தீங்கன்னா 1%, 2% மில்க்கெல்லாம் ரொம்ப வந்து ஃபேட் இருக்காது, மைல்டாக இருக்கும், தண்ணி கலந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். நாங்கள் வந்து அந்த மாதிரி தான் வாங்குவோம், ஃபுல் ஃபேட் மில்க் வாங்குறது இல்லை. எப்போயாச்சும் ஒரு டைம் ஸ்வீட் பண்ணும் அப்படின்னா மட்டும் வாங்குவேன், ஏன்னா அதை அந்த ஃபேட் மில்கை வச்சு ஸ்வீட் நிறையா பண்ணலாம் அப்படின்னா அதுக்காண்டி வாங்குவேன். இல்லைன்னா இந்த ஒரு நார்மல் திக்னஸ் பாலே வந்து நாங்கள் யூஸ் பண்ணிப்போம். அண்டு காஃபி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு இங்கே வந்து நாங்கள்
ஃபில்டர் காஃபி தாங்க குடிச்சிட்டு இருந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்கள் ஊரில் இருந்தே எங்கள் அப்பா வந்து அனுப்பி வச்சுட்டு இருந்தார் கண்ணஞ்சுப்ளி காஃபி பேக்கெட்டு. ஒரு ரெண்டு மூணு வாட்டி அனுப்பி வச்சுட்டு இருந்தார். எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க வரும்போதெல்லாம் கொண்டு கொண்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க. நடுவில் ஒரு டைம் என்ன பண்ணோம், இன்ஸ்டன்ட் வாங்கி நம்ம ட்ரை பண்ணுவோம். இந்த ஃபில்டர் போட்டு வச்சு அது வடிஞ்சு என்னதான் இருந்தாலும் அது நல்லாயிருக்கும், ரொம்ப ருசியாக இருக்கும். பட் இருந்தாலும் இன்ஸ்டண்ட்டுக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லி ஒரு ரெண்டு மூணு இன்ஸ்டன்ட் ட்ரை பண்ணோம், பிடிக்கல. கடைசியாக இதை வந்து ட்ரை பண்ணோம், இந்த கிளாசிக் ரோஸ்ட்டு டாஸ்டோ கிளாசிக்கோ, சரியாக தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிக்சர் காமிச்சிடறேன், நீங்களே பார்த்துக்கோங்க. இந்த இன்ஸ்டன்ட் காஃபி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபில்டர் காஃபி குடிக்கிற அதே டேஸ்ட் இருக்குங்க, சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லிக்கலாம். நம்ம இன்ஸ்டன்ட் காஃபி நான் உங்களுக்கு திறந்து காமிக்கல இல்லையா, ஸோ இப்படி தாங்க இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க, அப்படியே வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த அளவுக்கு தான் எடுத்துப்போம், ஒரு முக்கால் இது எடுத்ததோ எனக்கு ஒரு இதில் போட்டுப்பேன். அண்டு இது அவ்வளோதாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு டம்ளருக்கு பால் ஊற்றுவேன், காய்ச்சின பாலை வடிகட்டி ஊற்றி சுகர் கொஞ்சம் போட்டுப்பேன். நான் போட்டுக்க மாட்டேன், எனக்கு வந்து சுகர் போட்டு குடிக்கிற பழக்கம் இல்லைங்க, ஹஸ்பண்டுக்கு மட்டும்தான் இருக்குது. அவர் சுகர் இல்லாமல் குடிக்க மாட்டார், நான் வந்து சுகர் இல்லாமல் தான் இப்போ வரைக்கும் குடிச்சிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். ஒன்ஸ் நீங்கள் வந்து சுகர் இல்லாமல் குடிச்சு பாருங்கள், உங்களுக்கு அப்படியே பழகி. காஃபி ரெடி ஆயிடுச்சுங்க, குடிச்சிட்டு உங்களை பிரேக்ஃபாஸ்ட்டில் பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா காஃபி குடிச்சு முடிச்சாச்சுங்க, இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நாங்கள் ஹெவியாக எதுவும் எடுத்துக்க மாட்டோம், சிம்பிளாக தான் எடுத்துப்போம். ஒன்று சூப் எடுத்துப்போம், அண்டு இல்லைன்னா கீரை கடைகள் அந்த மாதிரி சிம்பிளாக தான் எடுத்துப்போம், இல்லை ஃப்ரூட்ஸ் எடுத்துப்போம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொக்கோலி சூப் பண்ண போகிறேங்க. இது ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருப்பேன் நான். ப்ரொக்கோலி கொஞ்சம் எடுத்து நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ப்ரொக்கோலி வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணக்கூடியது, நம்ம காலிஃப்ளவர் மாதிரி தண்டை தூக்கி போட மாட்டோம். ஸோ அந்த ப்ரொக்கோலியோட ஃபுல் பார்ட்டும் நம்ம யூஸ் பண்ணலாம். அதில் நான் எல்லாமே வெட்டி வச்சுருக்கேன், ஈவன் இந்த தண்டுலேருந்து பூவிலேருந்து எல்லாம் வெட்டி வச்சுருக்கேன், கொஞ்சமாக வெட்டி வச்சுருக்கேன். அண்ட் இது கூட ஆனியன்ஸ் கொஞ்சம் சேர்த்துப்போம். ஸோ ரெண்டும் சேர்த்து நம்ம பட்டரில் சாட்டே பண்ணி பெப்பர் சால்ட்டு போட்டு நம்ம அப்படியே சூப்பாக குடிச்சிட போகிறோம். அண்ட் ஒரு ஃப்ரூட் ஜூஸ் ஒன்று பண்ண போகிறோம். நாங்கள் மோஸ்ட்லி வந்து என்ன சொல்கிறது, ஃப்ரெஷ்ஷாகவும் குடிப்போம், இல்லாட்டி ரெடிமேடாகவும் கடையில் வாங்கிப்போம். ஸோ ஃப்ரெஷ்ஷாக பண்ணும்போது இந்த மாதிரி மிக்சடாக ஏதாவது ஒன்று பண்ணுவோம், ஆரஞ்சு ஆப்பிளை வச்சு பண்ணுவோம், இல்லைன்னா இந்த மாதிரி ஆரஞ்சும் அப்புறம் இந்த பழத்தை வச்சும் பண்ணுவோம். ரொம்ப நல்லா இருக்குங்க. ரெண்டும் மிக்ஸ் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா ஆரஞ்சை அடித்து நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா அது கூட சேர்க்கக்கூடிய இன்னொரு ஃப்ரூட்டை வந்து அப்படியே அடித்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி குடிச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நமக்கு வந்து இது இந்த டேஸ்ட் வந்து சில ஃப்ரூட்ஸ் வந்து சில பசங்களாகட்டும் யாராவது பிடிக்கலை சாப்பிட்லன்னு சொன்னாங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஜூஸை அடித்து கொடுத்துருங்க, டக்குன்னு குடிச்சிருவாங்க, ஹெல்த்தியாகவும் இருக்கும், மார்னிங் குடிக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அதான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஆல்ரெடி நான் இந்த ப்ரொக்கோலி ஆனியன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன், அண்டு குக்கரும் ரெடியாக இருக்குங்க. பட்டரில் தான் நம்ம சாட்டே பண்ண போகிறோம். நான் அன்றைக்கே சொன்னேன் பட்டரை வந்து இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுப்பேன். ஸோ வாங்குகிற அந்த பார் மாதிரி வாங்குகிற பட்டரை வந்து இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் அளவாக எடுத்து யூஸ் பண்ணிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சோண்டு தான் சேர்க்குறேன், எந்த அளவுக்கு நமக்கு ரெசிபிக்கு தேவையோ சும்மா அளவாக, நம்ம வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணோன்னா அவசியம் இல்லை. பட்டர் நல்லா உருகினது நம்ம சீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வந்து புரிய விடணுங்க. சீரகம் நல்லா லைட்டாக பொரிஞ்சு வந்ததும் நம்ம என்ன பண்ணணும், முழு சீரகம் சேர்க்கணுங்க. அது கூட வந்து ஆனியன்ஸ் சேர்த்துக்கிறோம். நாங்கள் எப்போ ப்ரொக்கோலி வாங்கினாலும் முக்காவாசி நாங்கள் சூப்பாக தாங்க குடிப்போம், ஏன்னா அது சூப்பாக குடிக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும், அப்படியே ஒரு க்ரீமியான ஒரு டேஸ்ட்டும் இருக்கும். இந்த ப்ரோக்கலி சூப் வந்து எல்லாருக்கும் யார் வேணாலும் குடிக்கலாங்க, அவ்வளோ நல்லது உடம்புக்கு. ஸோ அந்த ப்ரோ அந்த ஆனியன்ஸோட பச்சை வாசம் போகட்டுங்க. அது போனதும் நம்ம ப்ரோக்கலி ஆட் பண்ணிவிட்டு பெப்பர் சால்ட்டை போட்டு தண்ணி விட்டு ரெண்டு விசிலுக்கு குக் பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே நம்ம மிக்சியில் போட்டு ஆற வச்சு ஆறினதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு அடித்து வடிகட்டிட்டோம்னா ரெடி ஆயிருங்க சூப்பு. ஸோ உங்களுக்கு நான் கீழே லிங்க்கில் போடுறேன், இந்த வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன் நான், வேணும்னா அதை போய் பார்த்துக்கோம். ஜூஸுக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணியாச்சுங்க. நான் வந்து அந்த ஆரஞ்சு வந்து உரிச்சு உள்ளே போட்டுட்டேன் பாருங்கள், இந்த குட்டி குட்டி ஆரஞ்சு தான், அதனால தான் நான் வந்து நாலு பழம் எடுத்திருக்கேன். இன்கேஸ் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒன்றோ ரெண்டோ மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த இதோடு வந்து நீங்கள் எந்த ஃப்ரூட்டை வேணாலும் கூட வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. நான் வந்து இப்போ வந்து இந்த வாழைப்பழம் எடுத்திருக்கேன். ஸோ இது வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க டிஃப்ரெண்ட்டாக வேறு என்ன போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஆப்பிள் போட்டுக்கலாங்க. இங்க நான் ஆப்பிள் எடுத்து வச்சிருக்கேன். சோ ரீசெண்டா வந்து நான் ஆப்பிளோட மிக்ஸ் பண்ணி அடிச்சேன், சூப்பரா இருந்துச்சு. மிக்சியில அடிச்சுட்டு வந்தாச்சுங்க, அடிச்சு நான் வடிகட்டு போட்டுட்டேன். சோ நல்லா வந்து இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க. நீங்க சப்போஸ் இந்த ஃப்ரூட்ல வந்து தண்ணி சேர்க்கலாமா, தாராளமா சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமா தண்ணி சேர்த்துதான் அடிப்பேன், நல்லா தண்ணியா இருந்தா தான் குடிக்க நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. ரொம்பவும் சேர்த்துடக்கூடாது, ஏன்னா நேச்சுரல் ஃப்ரூட்டோட அந்த டேஸ்ட் வந்து குறைஞ்சிடும். இதையும் நான் தோலெல்லாம் எடுத்துட்டு உள்ள போட்டுட்டேன். கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன், ஏன்னா ரொம்ப வந்து திக்கா இருந்தாலும் குடிக்க முடியாது. இது கூட ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு ஹனி சேர்த்துக்கோங்க, ஏன்னா இப்போ நல்லது இது வந்து உடம்புல சேர்த்துக்கிறது. தொண்டைக்கெல்லாம் சேர்த்துட்டு இதோடையே நம்ம நல்லா வந்து மிக்சியில் அடிச்சுட்டு அப்படியே அதோட கலந்து நம்ம சர்வ் பண்ணிடலாங்க. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இது கூட எந்த பழம் சேர்த்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆரஞ்சோட நீங்கள் ஆப்பிளை சேர்க்குறீங்க அப்படின்னா நல்லா தோலை சீவிட்டு மிக்சியில் பொடி பொடியாக நறுக்கி மிக்சியில் போட்டு அப்படியே அடித்து மிக்ஸ் பண்ணிடுங்க. அரைச்சாச்சுங்க, சூப்பராக இருங்க. இதை அப்படியே குடித்தாலே நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து இந்த ஆரஞ்சோட சேர்த்துருங்க. ஸோ யாருக்குமே கண்டுபிடிக்கவே முடியாதுங்க இந்த மாதிரி எல்லாம். பசங்க வந்து ஒரு சில ஃப்ரூட்ஸ் வந்து சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி கலந்து கொடுங்க. ஸோ கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. ஸோ பார்க்குறதுக்கு ஆரஞ்சு மாதிரி தான் இருக்கும், ஆரஞ்சு கலரில் தான் இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கு உள்ளே எக்ஸ்ட்ராவாக என்ன சேர்த்துருக்கோனே தெரியாது. ஒரு டம்ளரில் ஊற்றியாச்சுங்க, கண்ணாடி டம்ளரில். நாங்கள் குடிக்கிற ஜூஸ் டம்ளர் இது தான், சூப்பராக இருக்குல்லைங்க. அது கூட வந்து நான் இந்த ஸ்டீல் ஸ்ட்ராவும் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வாங்கினது, ஏன்னா பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுனால இதை வாங்கினோம். இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க கழுவுறதுக்கு எல்லாமே. இதுக்குன்னே வந்து ப்ரெஷ்ஷெல்லாம் கொடுத்துருந்தேன் ஆன்லைனில் வாங்கும்போது. இந்த மாதிரி ஒரு பேக்கில் தான் வந்துச்சு எங்களுக்கு. ரெண்டு ஷேப்பில் வரும், ஒன்று இந்த ஷேப்பில் இருக்கும், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷேப்பில் இருக்கும். செம்ம சூப்பராக இருக்குங்க. இது இது வந்து கழுவுறதுக்கு ஒரு நீளமாக ஒரு ப்ரெஷ் மாதிரி கொடுத்துருக்கான், ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த ரெசிபியை நீங்கள் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக வந்து இதை நீங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள். அண்டு இன்னொன்று சொல்லிக்கணும், என்னோட ப்ரோக்கோலியும் குக் ஆயிடுச்சு. இதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நான் மிக்ஸியில் அடிச்சுட்டு சர்வ் பண்ணிடுவேன். ஸோ நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு லஞ்சில் உங்களை பார்க்குறேன். இன்றைக்கி லஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒன்று பண்ண போகிறேங்க. ஏன்னா என் நேரமும் சாப்பாடு இல்லை ரசம் அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டாலும் ஒரு டைம் வந்து நம்மளுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிருது. ஸோ இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் பாக்கெட்ஸ்ன்னு சொல்லி ஒன்று வச்சுருக்கோங்க. இது வந்து எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கொடுத்தாங்க லாஸ்ட் வீக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாங்க இருக்கும், இந்த மாதிரி உங்களுக்கு கோதுமையில் செஞ்ச ஒரு ஸ்மார்ட் பாக்கெட்ஸுங்க. அப்படியே வந்து உங்களுக்கு பாக்கெட் மாதிரியே வந்து ஓப்பனாக இருக்கும். இதில் நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணி நடுவில் வச்சு நம்ம சாப்பிட போகிறோம். இதை வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும், தோசைக்கல்லையோ சப்பாத்துக்கல்லையோ டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு நடுவில் நம்ம என்ன ஸ்டஃபிங் வேணாலும் பண்ணிக்கலாங்க. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் வேணால் வெஜிடபிள்ஸ் வச்சு பண்ணிக்கலாம், பச்சையாக கூட நீங்கள் ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா நான்வெஜ்ஜை வச்சு கூட பண்ணிக்கலாம். சிக்கன் எல்லாம் வந்து நல்லா குக் பண்ணி நீங்கள் வந்து நடுவில் வச்சு ஸ்டஃப் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக ஒன்று இதெல்லாம் பண்ணி காமிக்க போகிறேன். இது வந்து நான் ஃப்ரீசரில் வச்சுருந்தேன், கொஞ்சம் சில்னஸ் போகட்டும்னு வெளியே வச்சுருக்கேன். செய்யும் போது உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். உள்ளே இருக்குது கிட்டத்தட்ட ஒரு 7-8 பீஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி லஞ்சுக்கு இதை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். இதுக்கு நான் ஸ்டஃபிங் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், பன்னீர் கொஞ்சம் குட்டி குட்டியாக நான் நறுக்கி வச்சுருக்கேன், அப்புறம் கேப்சிகம், பச்சை கேப்சிகம் இருக்குது பார்த்தீங்களா அது கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீல வாக்கில் மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அண்டு வெங்காயம் தக்காளி ஒரு ஒரு வெங்காயத்துலேருந்து ஒரு பாதி எடுத்து ரெண்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாவும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணி நடுவில் ஸ்டஃப் பண்ண போகிறோங்க. இது கூடவே எக்கும் சேர்த்துக்கிறோம், பாயில் பண்ண எக்கை ஸ்லைஸ் பண்ணி நடுவில் நம்ம அந்த ஸ்டஃபிங் நடுவில் ஒரு லேயராக வச்சுக்க போகிறோம். ஸோ பாயில் பண்ண போட்டிருக்கேன் நான். அண்ட் இன்னொன்று சொல்லிக்கணுங்க, இந்த பன்னீர் வந்து நான் லாஸ்ட் டைம் காமிச்சேன், பன்னீரை இப்படி தான் ஸ்டோர் பண்ணணுன்னு. அது உங்களுக்கு வந்து பாக்ஸை வந்து ஃபுல்லன்னு காமிக்கல, சரி இப்போ காமிச்சிடலான்னு அப்படியே வச்சுட்டேன். இந்த மாதிரி தாங்க பன்னீரை மட்டும் என்ன பண்ணுங்கள், தண்ணி ஊற்றி வைக்கணும். மற்ற காய்கறி இந்த மாதிரி குடமிளகாவோ அல்லது ஒரு காலிஃப்ளவரோ இல்லை முட்டைக்கோஸோ வந்து நீங்கள் ரெண்டா மூணாக கட் பண்ணி டப்பாவில் வச்சிடலாம் டிஷ்யூ பேப்பர் டவல் மேலே. ஆனால் பன்னீருக்கு மட்டும் என்ன பண்ணுங்கள், தண்ணி ஊற்றி தான் வைக்கணும், ஏன்னா அப்போ தான் வந்து அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் ஒரு ஒரு 4-5 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி மட்டும் மாற்றிடணும். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா பாருங்க, அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இருக்கணுங்க எக்கை வந்து நம்ம இந்த வெஜிடபிள்ஸோட சேர்த்து குக் பண்ண போகிறதில்ல, பாயில் பண்ணி எடுத்துட்டு நம்ம அந்த மசாலாவோட மிடில் வந்து இதை ஒரு லேயராக வைக்க போகிறோம். மசாலா செய்கிறதுக்கு ஒரு ஃப்ரை பேன் எடுத்துட்டேன்,
அதுல வந்து ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கோம். ரொம்ப தேவைப்படாதுங்க, கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானது, சோம்பு சீரகம் போட்டு தாளிச்சுக்கிறோம். மஞ்சள் பட்டியில இருந்து கொஞ்சமா எடுத்துக்கோங்க, சும்மா ஒரு கால் பிஞ்ச் எடுத்துக்கோங்க சோம்பு. அண்ட் தென் பாத்தீங்கன்னா சீரகம், சீரகத்தை சேர்த்துருக்கோம். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். சோம்பு சீரகம் வெடிச்சதும் நான் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் மூணையும் உள்ள சேர்த்தியாச்சுங்க. நல்லா வந்து பக்கவாசம் போக சாட்டையாகி வரட்டுங்க. இது சாட்டையாகிற சமயத்தில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், ஏன்னா உங்களுக்கு வந்து டக்குன்னு வதங்கி வந்துடும். ரெசிபிக்கு தேவையானது உப்பு, இங்கே உப்பெல்லாம் வந்து இப்படி தானே கிடைக்கும். மூணு சென் சால்ட்டுன்னு சொல்லிட்டு மேலே வந்து இந்த மாதிரி ஓப்பன் கொடுத்துருக்கோம், நம்ம தேவையான அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு வெல்லம் சேர்த்துட்டு நம்ம காய்கறியை சேர்த்துடலாம். வதங்கும் போதே என்ன பண்ணுங்கள், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு வெல்லம் சேர்த்துக்கலாங்க. ஏன்னா அந்த வெங்காயம் தக்காளியோடு சேர்ந்து அதுவும் வதங்கி வரட்டும். ஏன்னா வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க. இப்போ மசாலா சேர்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறத உள்ளே சேர்த்துடணுங்க, ஏன்னா கொஞ்சம் வதங்கணும் இல்லையா. அதுக்காண்டி வதங்கினதுக்கப்புறமா நம்ம மசாலா ஐட்டங்கள் சேர்த்துக்கலாம். நீங்கள் ரொம்ப தண்ணியாக பண்ணிடக்கூடாது இந்த ரெசிபியை, கொஞ்சம் வந்து திக்காக பண்ணிக்கணும். நீங்கள் இதை சப்பாத்தி நடுவில் கூட ஸ்டப் பண்ணிக்கலாங்க. சப்பாத்தியை பாக்கெட் மாதிரி நீங்கள் குக் பண்ணி எடுத்துகிட்டு இதே மாதிரியே நீங்கள் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்ருங்க. ஒரு 1 மினிட்டுக்கு நல்லா வதங்கி வரட்டும். இது வதங்கி வந்ததும் நம்ம மஞ்சத்தூள் மற்ற ஐட்டங்கள் எல்லாம் சேர்த்துக்கலாம். அந்த பன்னீர் வந்து கடைசியாக சேர்த்துக்கலாங்க, ஏன்னா பன்னீர் வந்து அது வந்து குக் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஸோ கடைசியாக நம்ம சேர்த்துக்கலாம். மசாலா ஐட்டங்கள் சேர்த்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்காங்க, இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஏன்னா இந்த டைமில் வந்து மஞ்சத்தூள் எதுலெல்லாம் சேர்க்க முடியுமோ தாராளமாக சேர்த்துருங்க. அண்ட் இது கூட மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. என்னோட மிளகாத்தூளில் தனியாத்தூள் இன்க்ளூடட், நான் அதனால 1/2 ஸ்பூன் கிட்ட எடுத்திருக்கேன். இன்னும் கொஞ்சம் கூட நான் சேர்த்துக்க போகிறேன். அண்ட் கரம் மசாலா தூள் இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சே பண்ணுங்க, ஏன்னா காய்கறி ஆகட்டும் மசாலாவாகட்டும் தீந்துடக்கூடாது. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு 1/4 டம்ளருக்கு தண்ணி விட்டு மஷ்ரூம் ஆகட்டும் நம்ம போட்ட அந்த குடமிளகா ஆகட்டும் நல்லா வந்து வெந்து வரட்டுங்க. ஆல்ரெடி இங்கே வந்து நம்ம தண்ணி சூடு பண்ணி தான் வச்சுருக்கோம் இந்த ஜக்கில். ஸோ அதை உள்ளே சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்த்திட்டீங்கன்னா அது சுண்டுறதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கணும். ஸோ அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கொதிச்சு வெந்து வரட்டுங்க. ஆல்ரெடி உங்களுக்கு அந்த மஷ்ரூம் எல்லாம் வந்து டக்குன்னு வேகக்கூடியதான் பாருங்கள், ஆல்ரெடி அது வெந்துருச்சு. ஒன்லி கேப்சிகம் மட்டும்தான் நம்மளுக்கு வெந்திருந்தால் சாப்பிட நல்லாயிருக்கும். ஏன்னா நல்லா கொதிச்சு வந்துட்டு இருக்கும்போது நான் என்ன பண்ணேன்னா, அந்த கிரேவி ஃபார்முக்கு வர சமயத்தில் பன்னீரை சேர்த்துட்டேங்க. ஸோ நீங்கள் ஃபுல்லாக முடிஞ்ச பிறகு சேர்க்கணும்னு இல்லை, அந்த கடைசி ஸ்டேஜ் கொதியப்போ இந்த பன்னீரை க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், பன்னீரை சேர்த்துருங்க. ஸோ பன்னீர்லையும் கொஞ்சம் லைட்டாக வந்து மசாலா வந்து இறங்கணும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி பன்னீரை சேர்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸில் அந்த தண்ணியெல்லாம் சுண்டி அப்படியே உங்களுக்கு ரெடி ஆகி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நான் வந்து ஃபேன் கொஞ்சம் போட்டிருக்கேன், ஏன்னா கொஞ்சம் நெடியாக இருக்குங்கிறதுனால. ஸோ உங்களுக்கு நான் பேசுறது கேட்குதா? ஸோ நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி தொக்கு மாதிரி நீங்கள் பண்ணி எடுத்துக்கோங்க, தண்ணி மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து கொத்தமல்லி தூவிடலாங்க. ஸோ கொத்தமல்லி வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உங்களுக்கு. என்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக நான் இருந்துச்சு. ஸோ இந்த அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அந்த மசாலாவோட நல்லா கலந்து விட்டுங்க. கலந்துட்டு கேஸை வந்து ஆஃப் பண்ணிடுங்க, ஏன்னா நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாயில் பண்ணி முடிச்சுட்டு ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிட்டு ஈவன் அந்த மஞ்சளையும் எடுத்துட்டேங்க. நாங்கள் மஞ்சள் சாப்பிட மாட்டோம். மஞ்சளை எடுத்துட்டு ஒயிட்டை மட்டும் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ஒரு லேயரில் மசாலா அண்ட் ஒரு லேயரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்கை வந்து நீல வாக்கில் அப்படியே அரேஞ்ச் பண்ணி அது மேலே நீங்கள் வேணும்னா பச்சையாக வந்து வெங்காயம் வெள்ளரிக்காய் அந்த மாதிரியெல்லாம் ஸ்டஃப் பண்ணிக்கலாம். பாக்கெட்ஸை அன் ஓப்பன் பண்ணி வச்சாச்சுங்க. இதோ இந்த மாதிரி தான் இருக்குது.
உள்ள வந்து வெளிய வந்து அவுட் சைடு இப்படி இருக்கு, உள்ள வந்து இந்த மாதிரி இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டஃப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் டோஸ்ட் பண்ணணும். சோ முதல்ல வந்து மயோனைஸ் கொஞ்சம் பேஸ்ல ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறோம், வேணும்னா நீங்க பண்ணிக்கோங்க. கொஞ்சமா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க, ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த மயோனைஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து பிடிக்காது. ரெண்டு பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறோம், மேலேயும் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு கீழேயும் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நம்ம செஞ்சு வச்சத உள்ள வைக்கலாம். கொஞ்சமா எடுத்துக்கோங்க, நல்லா உள்ள வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இது மிச்சம் இருந்துச்சுன்னா இந்த ஸ்ப்ரெட்டை நீங்க தோசை சப்பாத்தி கூடையில எடுத்துக்கலாம், சைட் டிஷ்ஷா ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இதுல வந்து இப்போ எக் வைக்கப்போம். நம்ம குக் பண்ணி வச்ச பாயில்ட் எக் நல்லா இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு இது மேல ஆனியன்ஸ் வேணும்னா இந்த மாதிரி நீங்க ஆனியன்ஸை வந்து நீங்க தின்னா ஸ்லைஸ் பண்ணி ஸ்டஃபிங்ல ஆட் பண்ணிக்கலாம். அப்படி வேண்டாம்னா நீங்க வந்து கட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இந்த மெத்தட் தாங்க மயோனைஸை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா நம்மளுடைய அந்த மசாலா, நீங்க எந்த விதமான மசாலாவும் பண்ணிக்கலாங்க. சிக்கனை வச்சு பண்ணிக்கலாம், வேற சில வெஜிடபிள்ஸை வச்சு கூட நீங்க இதே மாதிரி பண்ணிக்கலாம். ஸ்டஃப் பண்ணிட்டு எக்க வச்சிடலாம். எக்கை வச்சுட்டு ஒன்று வந்து ஆனியன்ஸ் இல்லாமல் உங்களுக்கு பண்ணி அமைக்க போகிறேன். மாதிரி ஒரு சப்பாத்தி கல் வச்சுக்கோங்க, அது நல்லா சூடானதும் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கிறோம். நீங்கள் எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம், பட்டர் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பட்டர் இந்த மெல்ட் ஆகிற சமயத்தில் நம்ம பண்ணி வச்சதை இப்படி வச்சுருவேன். அண்ட் தென் அந்த பட்டர் கூட் ஆகணும் இல்லையா, ஸோ ரெண்டு பக்கமும் பட்டர் படுற மாதிரி வச்சுருந்தேன். பாக்கெட் ஓப்பனாக இருக்கிறதுனால அப்படியாகுது. ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா ரெண்டு பக்கமும் ஒரு மீடியம் ஃப்ளேமில் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஏன்னா சூப்பராக டோஸ்ட் ஆயிடுச்சுங்க. இதை எடுத்துட்டு உன்னோட பிளேஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் ஸ்டஃபிங் எல்லாம் விளர மாதிரி தான் இருக்கும். இப்போ அங்க இருக்கிற பட்டர்லயே வந்து இது சேர்த்துக்கலாம். இப்ப இது மேல மட்டும் லைட்டா பட்டரை வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த சூட்ல வச்சிருந்தேன் மெல்ட் ஆயிடும். இதை வந்து ரெண்டு பக்கம் நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு சர்வ் பண்ணிடலாங்க. பரா டோஸ்ட் ஆகி வந்துருச்சுங்க, ஒரு சாண்ட்விச் மாதிரி ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் இதை சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறோம். நான் அப்படியே நான் டோஸ்ட் பண்ணி காமிச்சதை சாப்பிட்டுட்டோங்க. ரொம்ப நல்லா வந்திருக்கு, உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுக்கணும்ல. ஸோ கண்டிப்பாக இது கிடைச்சதுன்னா இதே மாதிரி நீங்கள் ஸ்டஃபிங்கோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்டஃபிங்கோ பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. இப்போ அடுத்த ஒரு ஆளுக்கு ஒரு ஒரு பீஸ், ஏன்னா நாங்கள் ஒன்று தானே டோஸ்ட் பண்ணோம், இப்போ ரெண்டாவது தான் ஒன்று டோஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு முடிச்சிட போகிறோம். அண்ட் ஈவினிங் உங்களை சந்திக்கிறோம். ஒரு டூ டேஸ் பேக் வந்து பார்த்தீங்கன்னா ஜாமுன் பண்ணியிருந்தேன், ஸ்டஃப்டு நட்ஸ் ஜாமுனுங்க. ஜாமுனுக்குள்ளாடி நட்ஸை வச்சு நான் ஸ்டஃப் பண்ணி பண்ணது. இப்போது லஞ்ச் முடிச்சதும் நாங்கள் எடுத்துக்கிறோம். சூப்பராக வந்திருக்குங்க. நீங்கள் இதை சாப்பிடும்போது உள்ள அந்த நட்ஸ் வந்து அப்படியே உங்களுக்கு கடிப்படும்போது சூப்பராக இருக்கும். உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். ஈவினிங் வந்து எங்களுக்கு 5 மணி ஆக போதுங்க. ஸோ ஃபைனலாக உங்களுக்கு ஒரு ரெசிபியோட முடிக்கலான்னு இருக்கேன்.
என்னன்னு பார்த்தீங்கன்னா டல்கோனா காஃபி ரெசிபிங்க. இப்போ ரீசெண்டாக இன்டர்நெட் ஆகட்டும் யூடியூப் ஆகட்டும் எல்லாத்துலேயும் ஃபேமஸாக பரவிட்டுருக்கு. இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாங்க. ரொம்ப சிம்பிளும் கூட ஈஸியாக பண்ணிடலாம். நான் எடுத்துருக்கிற மெஷர்மெண்ட் சொல்லிக்கிறேங்க. ஒரு ஸ்பூனுக்கு இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எடுத்திருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூனுக்கு சுகர் எடுத்துருக்கேன். நான் வந்து இந்த காஃபிலேயும் கொஞ்சம் போட போகிறேன், பால்லேயும் கொஞ்சம் போட போகிறேன், அதனால 3 டேபிள் ஸ்பூனுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் சில்டு மில்க் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஐஸ் க்யூப்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு மெயினாக இன்னொன்று தேவைப்படக்கூடியது சுடுதண்ணிங்க. நான் தண்ணியை ஆன் பண்ணி விட்டுருக்கேன், அது சூடாகிட்டுருக்கு. அண்ட் இது வந்து நீங்கள் ரெண்டு விதமாக பண்ணலாம். ஒன்று வந்து இதை வச்சு ஹேண்ட் விஸ்கை வச்சு கூட இப்படி 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 நீங்கள் வந்து ஒரு இத்தனை செகண்ட்ஸுக்கு 30 செகண்ட்ஸுக்கு வந்து இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீமியாக வந்துடும். அந்த ஃப்ரெஷ் க்ரீமோட அந்த ஸ்டீக்ஸ் மாதிரி வந்துடும். அதே வந்து இது இதுவே போதுமானது. சப்போஸ் இது இருந்துச்சு என்கிட்ட ஹேண்ட் பிளெண்டரே இருக்குது அப்படின்னா பிரச்சனையே இல்லைங்க. 5 நிமிஷத்தில் பண்ணிடலாம். ரொம்ப குயிக்காக பண்ணி ரெசிபியை ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. ஃபஸ்ட்டு காஃபி பவுடரை உள்ளே சேர்த்துருங்க. நீங்கள் எத்தனை பேருக்கு பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்த்து பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொன்று, இந்த நம்ம பண்ணக்கூடிய அந்த காஃபியில் வரக்கூடிய அந்த பண்ணக்கூடிய க்ரீமை வந்து நீங்கள் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. ஒரு 3-4 டேஸ்க்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் திரும்பவும் குடிக்கணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சுகர் பாதி சுகர் இல்லை சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு. மீதி பாதியை பாலில் கொஞ்சம் சேர்த்து அடிச்சுக்கிறோம். இப்போது ஹாட் ஹாட் தண்ணியை ஊற்றுங்க. ரொம்ப ஊற்றிடக்கூடாது, கொஞ்சமாக ஊற்றினா போதும். ஒரு ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட ஊற்றினா போதும். இப்போ வந்து நம்ம பீட் பண்ணிடலாங்க. ஸ்லோவாக உங்களுக்கு இந்த அளவுக்கு போதும்னா நீங்க நிப்பாட்டிடலாம். பாருங்க எவ்வளவு அழகா வந்து கிரீமியா வந்துருச்சுன்னு. இதுக்கு மேல இன்னும் கொஞ்சம் எனக்கு ஒரு அப்படியே வந்து எனக்கு அப்படியே நிக்கணும், இன்னும் கொஞ்சம் திக்னஸ் வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பீட் பண்ணிக்கலாங்க. இப்ப நம்ம அசம்பிள் பண்ணிடலாம். அசம்பிள் பண்ணிடலாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஐஸ் கியூப்ஸ் உள்ள சேர்த்துக்கோங்க. நான் இந்த ஷேப்ல இருக்கிறத சேர்க்கிறேன். எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அண்ட் இது கூட கோல்டான மில்க். அண்ட் இது கூட கொஞ்சம் சுகர் சேர்த்துக்கலாங்க. நான் வந்து கொஞ்சமா சேர்த்துக்க போறேன். சேர்த்து நம்ம லைட்டா வந்து கலந்து வச்சுக்க போறோம். ஏன்னா பால்லையும் கொஞ்சம் சுகர் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். இதை வந்து லைட்டாக கலந்து விட்டுக்கலாங்க. நீங்கள் வந்து இதை பீட்டரில் அடிக்கணும் அப்படின்னு தேவையில்லை, வேணும்னா நீங்கள் அடிச்சுக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்மளுடைய அந்த காஃபி க்ரீமை மேலே அசம்பிள் பண்ணுறோம். எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க, அப்படியே வந்து பார்க்கவே சூப்பராக இருக்குங்க. என்ன சொல்றதுன்னே தெரியல. நான் செஞ்சதை அப்படியே வச்சிட போறேன். ஏன்னா நான் மட்டும்தான் இதை வந்து பார்க்க போறேன். என் ஹஸ்பண்டுக்கு வந்து அந்த அளவுக்கு இந்த என்ன சொல்ற இந்த கிரீமியான விஷயங்கள் ரொம்ப பிடிக்காது. இந்த மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி நீங்க இப்ப ரொட்டேட் பண்ணி கூட சர்வ் பண்ணிக்கலாங்க. சூப்பரா சர்வ் பண்ணியாச்சுங்க நம்மளுடைய டால்கனோ காஃபி. சூப்பரா இருக்குங்க, குடிச்சு பார்த்தேன், அருமையா இருக்குங்க. கண்டிப்பா இந்த டால்கனோ காஃபிய நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. டே வந்து முடிஞ்சிருச்சுங்க. மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கறது உங்களுக்கு நான் காமிச்சிட்டேன். அண்ட் இன்னைக்கு 2-3 ரெசிபியும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக வீட்டில் பண்ணி பாருங்கள். என்னோட ரொட்டீன் மார்னிங் டு ஈவினிங் இந்த மாதிரி தான் இருக்கும். இதுலேயே வந்து சில விஷயங்கள் ஒவ்வொரு நாளை பொறுத்து மாறுங்க, அவ்வளோதான்.
ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க என்னோட ராதிமா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. நாளைக்கு ஒரு புதிய ருட்டீன் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். பை, see you.